ज्ञानाञ्जनशलाकया सत्सुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்கத்தில் வந்து கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்று ஸ்ரீமத் ஹரே கிருஷ்ணா, யாரும் மியூட் பண்ணாமல் இருக்காங்களே, ஹரே கிருஷ்ணா. இன்று ஸ்ரீமத் பாகவதத்தில் நாம் படித்த ஸ்லோகம் 2வது ஸ்கந்தம் 10வது அத்தியாயம் பதம் 8। यात्यात्मिकोऽयं पुरुषः सोऽयसो असौ एवादिदैवकः यशतत्रुभया विश्वेतः पुरुषो हि अधिभौतिकः। ट्रान्स्लेशन् डिफरेंस् ஒவ்வொரு தனிப்பட்ட ஆத்மாவும் இண்டிவிஜுவல் பர்சன் பாசிங் டிஃபரெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் சென்சஸ் காட் ஒவ்வொரு தனிப்பட்ட ஆத்மாவும் விதவிதமான கருவிகளை கொண்ட புலன்களை பெற்றிருப்பதால் அவர் அத்தியாத்மிக நபர் என்று அழைக்கப்படுகிறார். அந்த இண்டிவிஜுவல் கண்ட்ரோலிங் டெய்டி ஆஃப் தி சென்சஸ் கால்ட் அதிதெய்விகா. அந்த புலன்களை ஆளும் தேவதைகள் அதிதெய்விகம் என்று அழைக்கப்படுகின்றனர். தி எம்பாடிமெண்ட் சீன் ஆன் தி ஐபால்ஸ் இஸ் கால்ட் தி அதிபௌதிக் பர்சன். கண் விழிகளால் காணப்படும் உருவம் அதிபௌதிக நபர் என்று அழைக்கப்படுகிறார். கண் விழிகளால் காணப்படும் உடல் அல்லது உடல் பெற்ற ஜீவராசி மெட்டீரியல் பாடி அதிபௌதிகம் என்று அழைக்கப்படுகிறது. ஓகே, ஸோ இன்றைய ஸ்லோகத்தில் மூன்று முக்கியமான விஷயங்கள், அத்தியாத்மிக், அதிதெய்விக், அதிபௌத்திக், மூணு இது. அத்தியாத்மிகம், அதிதெய்விகம், அதிபௌத்திகம். இது நம்ம பல முறை வந்து பக்தர்கள் இதை பற்றி கேட்டிருக்காங்க, பேசியிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம், படிச்சிருக்கிறோம். அதை மேலும் வந்து இங்கே ரொம்ப அழகாக பாகவதத்தில் அற்புதமான விளக்கம் பிரபுபாருடையது. பாகவதத்தில் அழகான ஒரு ஸ்லோகம், கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். பாகவதத்தின் ஓரொரு பக்கமும் ஓரொரு ஸ்லோகமும் ஓரொரு வரிகளும் ஓரொரு வாக்கியமும் கிருஷ்ணரே பரம புருஷோத்தம் என்று ஸ்தாபனம் செய்யும். கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் ஏதேஜாம்ச கல பும்ச கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். ஏதேஜாம்ச கல பும்ச கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். இந்திரியாரிவாக்குமுலம் லோகம் மிருதயந்தி யுகேயுகே. பகவானுடைய பல்வேறு அவதாரத்துடைய அவதாரங்கள் அம்சா, இப்படி எப்படி எடுத்து பார்த்தாலும் இது எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறவர் பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். கிருஷ்ணர் ஒரு அவதாரம் அல்ல, கிருஷ்ணர் எல்லா அவதாரங்களுக்கும் ஆதாரமானவர். அது ஓரொரு வேத வாக்கியத்திலும் வேதங்கள்லையும் புராணங்கள்லையும் உபனிஷதங்கள்லையும் அப்புறம் சங்கீதைகள்லையும் உறுதி செய்திருக்காங்க. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே பரம புருஷோத்தமன். ஈஸ்வரா பரமா கிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரகா. ஈஸ்வரன் பரம கிருஷ்ண பரமா எல்லாரையும் கட்டுப்படுத்துபவர். சச்சித் ஆனந்த விக்கிரகா, நித்தியமான அறிவு நிறைந்த ஆனந்தமான சுரூபம். அநாதி, அவருக்கு முன்னாடி யாரும் கிடையாது, ஆதி படைப்புக்கு முன்னாடி அவர் தான் இருக்க. அநாதி ஆதி கோவிந்தா, அந்த கோவிந்தன். அந்த கோவிந்தனுக்கு முன்னாடி யாரும் கிடையாது, அந்த கோவிந்தன் தான் எல்லாத்தையும் படைக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. சர்வ காரண காரணம், எல்லா காரணங்களுக்கும் காரணம், எல்லா காரணத்துக்கும் காரணமானவர். ரெண்டு காரணம் உண்டு, தற்காலிகமான காரணம் அப்புறம் இனி ஒரு காரணம், உடல் சார்ந்த காரணம், பௌதிகமான காரணம், ஆத்மீகமான காரணம். ரெண்டு காரணத்துக்கும் காரணம், சர்வ காரண காரணம்.
காரண உத்தக சாய் ஹீஸ் த காஷல் ஓஷன் காரண கடல்ல காரண கடல்ல பள்ளி கொண்டிருக்கார் காரண உதக சாய் அவர் தான் எல்லா காரணத்துக்கும் காரணம் அந்த காரண உதக சாய் விஷ்ணுக்கும் காரணம் பகவான் கிருஷ்ணர் அந்த பகவான் கிருஷ்ணனுடைய விரிவங்கம் பலராமர் பலராமருடைய மிகப்பெரிய விரிவங்கம் மகா சங்கர்ஷ்ணர் அந்த மகா சங்கர்ஷ்ணரிடமிருந்து வாசுதேவர் பிரத்யும்னர் சங்கர்ஷ்ணன் அனிருத்தர் திரும்பி அவங்க வாசுதேவர் பிரத்யும்னர் சங்கர்ஷ்ணன் இப்படி பல்வேறு விதமா விஸ்தாரம் செய்து அந்த நாராயணமூர்த்தியிடமிருந்து மூன்று விதமான விஷ்ணுக்கள் தோன்றாங்க அப்போ இந்த நாராயணருக்கும் விஷ்ணு மூர்த்திகளுக்கும் எல்லாவற்றுக்கும் ஆதாரம் கிருஷ்ணர் ராமாதி மூர்த்தி சுகலா நியமே நதிஷ்டன் நன்னாவதார மகரோ புவனேஷு கிந்து கிருஷ்ண ஸ்வயம் சமபவத் பரமத் புமான்யோ கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி ராமர் நரசிங்கர் வராகர் மத்ஸ்ய கூர்மா எல்லா அவதாரம் ராமாதி மூர்த்தி சுகலா நியமே நதிஷ்டன் நன்னாவதார மகரோத் புவனேஷு கிந்து இந்த பூமியில என்னென்ன அவதாரங்கள் பகவான் செய்கிறாரோ லீலைகள் புரிகிறாரோ அந்த அவதாரத்துக்கெல்லாம் ஆதாரம் கிருஷ்ண ஸ்வயம் சமபவத் பரமத்து மான்யோ கிருஷ்ண ஸ்வயம் கிருஷ்ணரே ஸ்வயம் பகவான் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி அந்த கோவிந்தனை நான் வணங்குகிறேன் அப்ப பாகவதத்துல பகவானுடைய ஆறு வகையான அவதாரங்களை பத்தி பார்த்தோம் புருஷாவதாரம் குணாவதாரம் யுகாவதாரம் லீலாவதாரம் மன்வந்தராவதாரம் சத்யாவேஷ அவதாரம் எல்லா அவதாரங்களுக்கும் ஆதாரம் அந்த பகவான் கிருஷ்ணர் அவருடைய ஒரு அம்சமாக பரமாத்மா சுரூபம் அந்த பரமாத்மா சுரூபத்துல பரமாத்மா என்ன பண்றாங்க ஓரொரு உயிர்வாழ இதயத்தில இருக்கார் எங்கெல்லாம் ஜீவாத்மா இருக்கோ அந்த ஜீவாத்மா கூட பரமாத்மா சாட்சியா இருக்கார் உபத்ருஷ்டா அனுமந்தா உபதிருஷ்டா சாட்சியாகவும் அனுமதி அளிப்பவராகவும் ஓரொரு ஆன்மா கூடையும் கிருஷ்ணர் பரமாத்மாவாக சாட்சியாளராகவும் அனுமதிப்பாளராகவும் இருக்கார் சர்வச்ச சாகம் ஹிருதி சன்னிவிஷ்டோ மத்திர ஸ்மிருதி ஞானம் அபோகனம் ச நான் எல்லோரு இதயத்திலும் வீற்று கொண்டு அவனுக்கு ஞாபக சக்தி ஞாபக மருதி அறியாமை எல்லாம் எங்கிட்ட இருந்தா அவர் மத்த ஸ்மிருதி ஞானம் ஞாபக சக்தி ஞாபக மருதி அறியாமை எல்லாம் என்னிடமிருந்துதான் தோன்று அவர் எல்லோ ஹிருதயத்திலும் பரமாத்மா இருக்கு ஈஸ்வரா சர்வபூதானாம் ஹிருதய ஜெய அர்ஜுன திஷ்டதி பகவான் ஓரொரு ஜீவனுடைய ஹிருதயத்திலே பரமாத்மா இருக்காரு அப்ப நம்ம நேற்றைய சத்சங்கத்துல பேசிட்டு இருந்தோம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரெண்டு விதமான ஆத்மாக்கள் இருக்காங்க ஒன்னு நித்திய சித்தர்கள் இன்னொன்று நித்திய பத்தர்கள் நித்திய சித்தர்கள் ஆத்மாக்கள் பகவானுடைய ஆன்மீக லோகத்துல நித்தியமா அவருக்கு சேவனை பண்ணி ஆன்மீக சரீரத்தோட இருக்காங்க ஆன்மீக சரீரத்தோட சச்சிதானந்த சுரூபத்தோட பகவானுக்கு சேவை பண்றவங்க நித்திய சித்தர்கள் இந்த உலகத்துல வீழ்ந்தவங்க நித்திய பத்தர்கள் அல்லது கட்டுண்ட ஆத்மாக்கள் பந்தப்பட்ட ஆன்மாக்கள் வீழ்ந்த ஆன்மாக்கள் அந்த வீழ்ந்த ஆன்மாக்கள் மேல இந்த மூணு இது செயல்படுது இந்த உலகத்துல வந்தோடனே நமக்கு மூ வகையான துன்பம் அது என்னது மூணு வகையான துன்பம் எனக்கு சாப்பாடு இல்லை எனக்கு வந்து துணிமணி இல்லை எனக்கு இருக்க இடம் இல்லை இதெல்லாம் இல்ல உண்மையான துன்பம் இது தற்காலிகமான துன்பம் தற்காலிகமானது இது சிலப்ப கிடைக்கலாம் கிடைக்காம போகலாம் கொஞ்ச நாள் கழிச்சு கிடைக்கலாம் இல்ல ஒரு வேளை சாப்பாடு கிடைக்காம ரெண்டு வேளை சாப்பாடு கிடைக்கலாம் இல்ல ஒரு நாள் கிடைக்காம அடுத்த நாள் கிடைச்சிடலாம் இப்படி இது நிரந்தரமான துன்பம் அல்ல இது தற்காலிகமான இதுக்கு தீர்வு உண்டு இது தற்காலிகமான துன்பம் உடல் பெற்ற ஆத்மா இந்த உடல் பெற்ற ஆத்மா நம்ம ஆத்மாங்கிறது நம்மளை குறிக்குது இந்த உடம்பல்ல நம்ம இந்த உடம்பு எடுத்துட்டதுனால நமக்கு சில நேரம் பல்வேறு துன்பங்கள் வரலாம் என்னெல்லாம் துன்பம் அது எனக்கு வேலை இல்லாமல் இருக்கலாம் இல்லை நல்ல உயர்ந்த சம்பளத்தில் வேலை கிடைக்காம இருக்கலாம் இல்லை வியாபாரம் பெருசாக நடக்காமல் இருக்கலாம் இல்லை வியாபாரத்தில் தோல்வி ஏற்படலாம் இல்லை உயர்ந்த வகையான கார்களை வாங்க முடியாமல் இருக்கலாம் இல்லை உயர்ந்த வகையான மாளிகைகள் கோபுரங்கள் கட்ட முடியாமல் இருக்கலாம் சாதாரண வீட்டில் வாழலாம் இது வந்து இந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் நிறைய இருக்குது பார்க்கலாம் நேற்று கூட எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு வீடியோ ஒரு நண்பர் அனுப்பிச்சிருந்தார் என்னது அது கேரளாவில் ஒரு புகழ்பெற்ற நடிகர் ரொம்ப புகழ்பெற்ற நடிகர் அவர் வந்து ஒரு 1.5 கோடி ரூபாய் போட்டு ஒரு கார் வாங்கியிருந்தார் லம்போகினின்னு ஒரு பெரிய கார் 1.5 கோடி ரூபாய் அந்த கார் வாங்கி அவங்க அம்மாவுக்கு பரிசாக கொடுத்துருக்கிறார் அவர் சம்பாரித்து அவங்க அம்மாவுக்கு ஒரு கார் அழகான கார் 1.5 கோடி ரூபாய்
அந்த அம்மா என்ன பண்ணாங்க, அந்த கார் எடுத்துட்டு ஒரு நாள் அப்படியே தெருவில் வர்றாங்க. வீதியில் வரும்போது ரோடெல்லாம் பள்ளம், மேடு, குழி, அங்கெல்லாம் தண்ணி நிற்குது. இந்த அம்மாவுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அவங்க நேராக அரசாங்கத்துக்கு வந்து பெட்டிஷன் போட்டாங்க, புகார் செய்கிறாங்க. நாங்கள் வந்து 1.5 கோடி ரூபாய் வச்சு கார் வாங்கியிருக்கிறோம், நீங்கள் என்ன மாதிரி ரோடு போட்டிருக்கிறீங்க, இந்தியாவில் வந்து ரோடே சரியில்லை, எங்கள் காரு சரியாக ஓட்ட முடியல. ரொம்ப பெரிய சொகுசு கார் வாங்கிட்டாங்க, ரொம்ப பெரிய சொகுசு கார் வாங்கிட்டாங்க, 1.5 கோடி ரூபாய் அந்த காருடைய விலை. அதை வாங்கி இங்கே ஓட்டுறதுக்கு ரோடு இல்லை இந்தியாவில். வெளிநாட்டில் வந்து ரோடுகள்லாம் வந்து ரொம்ப பாலிஷ்டாக இருக்கும், ரப்பரைஸ்டு ரோடு, ரப்பர் எல்லாம் கலந்து அது வந்து ரொம்ப கிளீனாக வச்சுருப்பாங்க, ரோடெல்லாம் நல்லாயிருக்கும். என்ன இந்த ஊரில் எப்படி வச்சுருக்கீங்க நீங்கள், நாங்கள்லாம் ஓட்டு போடுறோமே உங்களுக்கு, நீங்கள் வரி வாங்குறீங்க, ரோட் டேக்ஸ், ரோட்டுக்கு வரி வாங்குறீங்க, வீட்டுக்கு வரி வாங்குறீங்க, இப்படி எல்லாம் பண்ணுறீங்க, நீங்கள்லாம் லஞ்சம் வாங்கிட்டு இது பண்ணுறீங்க அப்படிலாம் சொல்லி பெரிய புகார் பண்ணிட்டார் அரசாங்கத்துக்கு. மந்திரிகளுக்கு, எம்எல்ஏக்கெல்லாம் கடிதம் போட்டாங்க, எங்களுக்கு ரோடு சரியில்லை, நாங்கள் 1.5 கோடி ரூபா கார் எப்படி ஓட்டுறது அப்படின்னு ஒரே புகார் மேலே புகார் அந்த அம்மா. அப்புறம் கொஞ்ச நாள் என்ன நடந்தது, கேரளாவில் வெள்ளப்பெருக்கு ஆயிடுச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. இப்பவும் தண்ணியில் தான் இருக்குது, இப்பவும் மழை பெய்யுது, ஆனால் கொஞ்ச நாளுக்கு கூட ஒரு ஃப்ளட்டு வந்தது கேரளாவில், ஒரு வெள்ளப்பெருக்கு வந்தது. வெள்ளப்பெருக்கில் வந்து ஊரே வெள்ளத்தில் மிதக்குது. இந்த அம்மா தெரியாமல் கார் எடுத்துகிட்டு வெளியில் போயிட்டாங்க, போய் வெள்ளத்தில் மாட்டிக்கிட்டாங்க. அந்த வெள்ளத்துக்கு ஒன்றும் தெரியாது, காட்டாற்று வெள்ளத்துக்கு தெரியுமா இது லம்போகினி காருன்னு, காட்டாற்று வெள்ளத்துக்கு தெரியாது இது சைக்கிள் ரிக்ஷா, இது ஆட்டோ ரிக்ஷா, இது வந்து மாருதி காரு, இது லம்போகினி காரு, இது வந்து ரோல்ஸ் ராய்ஸ் காரு, அதெல்லாம் தெரியாது. காட்டாற்று வெள்ளம் எல்லாத்தையும் அடிச்சிட்டு போகும், எல்லாத்தையும் அடிச்சிட்டு போகும். அப்போ ஊரே மிதக்குது. இந்த அம்மா காரை விட்டு இறங்க, காருக்குள்ளே பூரா தண்ணி, காருக்குள்ளே பூரா தண்ணி, இந்த அம்மா காரை விட்டே இறங்க முடியல. அப்புறம் என்ன பண்ணாங்க, பாதுகாப்பு படை வீரர்கள் போய் ஒரு நம்ம ஊரில் வந்து அல்வாக்கின்ற மாதிரி ஒரு சட்டி இருக்கும், அந்த சட்டி மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அதை ஒரு வட்டையில் உட்கார வச்சு அந்த அம்மாவை, காரை திறந்து அந்த அம்மாவை தூக்கி வட்டையில் உட்கார வச்சு தண்ணியில் மிதக்க வச்சு போட்டு மாதிரி ஓட்டி, ஒரு சின்ன படகு மாதிரி அதை வச்சு ஓட்டி அந்த அம்மாவை தலையில் துண்டை போட்டு உட்காந்துருந்தது. அப்போது இந்த உலகத்தில் நம்ம எவ்வளோ பெரிய செல்வந்தர்களாக இருந்தாலும், அல்ல செல்வம் இல்லாமல் ஏழையாக இருந்தாலும், ஏழையோ பணக்காரனோ நடுத்தர வாசியோ, இயற்கையினால் வரக்கூடிய சீற்றத்தை நாம் சந்தித்து தான் எதிர்கொள்ளித்தான் ஆகணும். 1.5 கோடி ரூபா காரை வச்சு தண்ணியில் மிதந்தது தான் மிச்சம். அன்னைக்கு அந்த அம்மா புகார் பண்ணாங்க, எனக்கு ரோடு இல்லை இங்கே கார் ஓட்டுறதுக்குன்னு. அன்னைக்கு ரோடு போட்டு கொடுத்துருந்தாலும் அந்த அம்மாவில் இப்போ கார் ஓட்ட முடியாது, அங்கே பூரா வெள்ளம் சூழ்ந்துருச்சு. இதுதான் இயற்கை. இயற்கையின் சட்டத்துக்கு நாம் எதிராக செயல்படும் போது இயற்கையின் சட்டம் நம்ம தண்டிக்கும். இயற்கைக்கு எதிராக நாம் செயல்படும் போது இயற்கையின் சட்டம் நம்மளை தண்டிக்குது. இந்த மாதிரி இந்த ஜட உலகத்தில் நம்ம உடம்பு எடுத்துட்டோமே, இந்த உடம்பு எடுத்துக்கிட்டா அது ஏழை உடம்போ, நடுத்தரவாசியோட உடம்போ, அல்ல பணக்கார உடம்போ, எதா இருந்தாலும் நம்ம இங்கே துன்பம் அனுபவிச்சுதான் ஆகணும். அது எந்த மாதிரி துன்பம், இந்த மாதிரி ஒரு சாதாரண துன்பம் அல்ல அது. எனக்கு வந்து வேலை இல்லை, இந்த கம்பெனியில் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கான், அவனுக்கு ஒரு 40,000-50,000 சம்பளம் வருது, அது திருப்தி இல்லை, இது போதாது, 1 லட்ச ரூபாய்க்கு எனக்கு வேலை கிடைக்கணும், என்கிட்ட வந்து நல்ல கோட் ஷூட் எல்லாம் இல்லை, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இன்னும் நிறைய புது ட்ரெஸ் நான் வாங்கணும், நிறைய கார் டிசைனாக கார் வாங்கணும்னு. என்ன நம்ம பிராயத்தப்பட்டாலும் அவரவர்களுக்கு என்ன கர்ம வினைப்படி விதிக்கப்பட்டிருக்கோ அதுதான், அது கிடைத்தாலும் அதை அனுபவிக்க முடியாமல் போ. இந்த அந்த அம்மா 1.5 கோடி ரூபா கார் வாங்கி அனுபவிக்க முடியல, தண்ணியில் மிதந்தாங்க. அதே போல் நிறைய பேர் வீடு கட்டியிருப்பாங்க, அந்த வீடு அவங்க அனுபவிக்க முடியாது, வேற யாரோ வாடகைக்கு கொடுத்துற வச்சுருப்பாங்க. இவங்க வந்து வெளிநாட்டில் வேலை பார்ப்பாங்க, அமெரிக்காவிலேயோ லண்டன்லேயோ இல்லை அரபு நாட்டிலையோ வேலை பார்ப்பாங்க, சொந்த ஊரில் ஒரு பெரிய அரண்மனை மாதிரி வீடு கட்டிடுவாங்க. அப்போ என்னாச்சு, இவங்க அங்கே வேலை பார்ப்பாங்க, இந்த வீட்டில் வந்து அவங்க ஒன்றும் பூட்டி வச்சுருக்கணும், இல்லை வேற யாராவது வாடகைக்கு விட்டு அவங்க யாராவது அனுபவிச்சுருப்பாங்க, அவங்க அனுபவிக்க முடியும். இப்படி தான் இந்த வாழ்க்கை, நம்ம வாழ்க்கையெல்லாம் இப்படி தான் போயிட்டுருக்கு. அப்போ மூணு வகை இந்த இதெல்லாம் வந்து சின்ன சின்ன துன்பங்கள் வரும் போகும், நம்ம வாழ்க்கையில் சின்ன சின்ன துன்பங்கள் வரும் போகும். இன்னைக்கு ஏழையாக இருக்கிறவன் பணக்காரனாகிறதும், பணக்காரனாக இருக்கிறது ஏழையாகிறதும் என்ன வேணால் நடக்கலாம், ஆனால்
நம்ம எல்லாருக்கும் பொதுவான துன்பம் உண்டு. அது மூணு வகையான துன்பம். அது எல்லாருக்கும் பொது. அது ஏழைன்னு பார்க்காது, பணக்காரனும் பார்க்காது, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பார்க்காது, எதுவுமே பார்க்காது. மூணு மூணு பேருக்கும் உண்டு. மூணு வகையான துன்பம் மூணு பேருக்கும் உண்டு. என்னென்னது? அத்தியாத்மிக், அதிபௌத்திக், அதிதெய்வீக். அத்தியாத்மிக், என்னுடைய உடலாலையும் மனதாலையும் வரக்கூடிய துன்பம். பிரபுபாதர் கூட அழகா சொல்வாரு, இந்த ஆத்மாங்கிற வார்த்தை மூன்றையும் குறிக்கும். சில வேளைகளில் உடம்பையும் ஆத்மான்னு சொல்வது உண்டு, சில நேரம் மனதையும் ஆத்மா என்று சொல்வது உண்டு, சில வேளை ஆன்மாவையும் ஆத்மா என்று. இந்த ஆத்மாங்கிற வேர்டு சில இடங்கள்ல உடலையும் குறிக்கும், மனதையும் குறிக்கும், ஆத்மாவையும் குறிக்கும். அப்ப அத்தியாத்மிக் அப்படின்னா என்னுடைய உடலாலையும் மனதாலையும் வரக்கூடிய துன்பம். என்னுடைய உடல், நான் இந்த உடம்பு எடுத்தாச்சு இல்லையா, இந்த உடம்புல சுகத்தை விட துக்கம் தான் அதிகம். நாம் இந்த உடம்பை எப்போ எடுத்துக்கிட்டோமோ, இந்த உடம்பை எடுத்த நாள் முதல், நான் இந்த சரீரத்தை எடுத்துக்கொண்ட நாள் முதல், நான் ஸ்மசானம் போகும் வரைக்கும் எனக்கு இன்பத்தை விட துன்பம் தான் அதிகம். ஆனால் இதை யாரும் ஒப்புக்க மாட்டோம். புத்திசாலிகள் ஒத்துக்குவாங்க, புத்திசாலி இல்லாதவங்க ஒத்துக்க மாட்டாங்க. இல்லை இல்லையே, நாங்கள் நல்லா தானே இருக்கோம், எங்களுக்கு எல்லாம் கிடைச்சிட்டு தானே இருக்கு, நாங்கள் வசதியாக தானே வாழ்கிறோம், நாங்கள் ஆடம்பரமான வாழ்க்கையில் தான், எங்களுக்கு ஒரு குறையும் இல்லையே அப்படின்னு அறியாமல் இருக்கிறவங்க அதை உணர்வதில்லை. அறியாமல் இருக்கிறவங்க எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. புலன்பத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு, புலன்பு அனுபவிக்கிறோம், நல்லா சம்பாதிக்கிறோம், வீக்கெண்டில் வந்து சனி நேரில் வந்து சுற்றுலா தலங்களில் போய் அனுபவிக்கிறோம். ஸோ வாட் இஸ் தட், வாட் இஸ் அ ராங், என்ன நஷ்டம் இருக்கு? ஆனால் தெரியல பாவம் அவங்களுக்கு, நாம் இந்த உடம்பை எடுத்துக்கொண்டதே வந்து ஒரு தண்டனை தான், பனிஷ்மெண்ட் தான். அப்ப முதல் துன்பம், நான் இந்த சரீரம் எடுத்துக்கொண்டது, ஆத்மாவாகிய நான் இந்த சரீரத்தை எடுத்துக்கொண்டது, பிறப்பும் துன்பம், இறப்பும் துன்பம், வயோதிகம் துன்பம், முதுமையும் துன்பம். இதுல யாருமே திருப்தியா இருந்ததில்லை. பிறந்தவங்களும் திருப்தி, பிறக்கும் போதும் திருப்தியா நம்ம சந்தோஷமா இருந்தது இல்லை, இறக்கும் போது நம்ம ஆனந்தமா இந்த உடலை விட்டதா சரித்திரம் இல்லை. அது தன்னை உணர்ந்த ஆத்மாக்களுக்கு மட்டுமே அது அது சாத்தியம். தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள், ஆன்மீக பாதையில் இருக்கிறவங்க, அவங்க மட்டும் இந்த உடலை விடும்போது சந்தோஷமா இந்த உடலை விட்டு போவாங்க, இறைவனுடைய திருவடி அடைவாங்க. பெரும்பாலான ஜனங்க இந்த உடலை விடும்போது பெரும் வேதனை, பெரும் துன்பத்துலதான் இந்த உடலை விடுறாங்க. அப்புறம் வயோதிகம் துன்பம், அப்புறம் நோயும் துன்பம் தான். இப்படி எல்லா துன்பம், அந்த துன்பத்தினுடைய ஒரு மீள முடியாத துன்பம் என்னன்னா இந்த அத்தியாத்மி, இந்த உடம்பு எடுத்துக்கொண்டது, இந்த உடல் எடுத்துக்கொண்டது. அத்தியாத்மிக், அத்தியாத்மிகா, புலனுறுப்புகளை பெற்றுள்ள அயம், நான் இந்த ஆத்மா. இந்த ஆத்மா இந்த உடம்பு எடுத்துட்டு மனதாலும் புலனாலும் துன்பப்பட்டுக்கிட்டே இருக்கான். ஏன்னா புலன்களை திருப்திப்படுத்தவே முடியல, அது என்ன கேட்டாலும் திருப்தி அடைய மாட்டேங்குது, மனதும் திருப்தி அடைய மாட்டேங்குது, போதுங்கிற எண்ணமே வரமாட்டேங்குது. போதும், நம்ம போதும்னு சொல்றது எப்போன்னா கழுத்து வரை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான், அதுல கூட போதுன்னு வர, அதுக்கப்புறம் தான் போதும் போது, இதுக்கு மேல சாப்பிட முடியாது. அது ஒன்றில் மட்டும்தான், உணவு பண்டத்தில் மட்டும்தான் அது கழுத்து வரை சாப்பிட்டா அதுக்கப்புறம் வெளியில் வந்துடும். அதனால போதுன்னு சொல்கிறோம், போது போது, இதுக்கு மேலே சாப்பிட முடியாது. ஆனால் மற்ற எந்த விஷயத்திலும் மனிதன் போதும் என்று சொல்வதே இல்லை. இதில் செல்வம் கிடைத்தாலும் போதும் என்ற எண்ணம் இல்லை, வசதி பெயர் புகழ் எது கிடைத்தாலும் போதும்னு இல்லை. துன்பம் வரும்போது மட்டும் போதும் போதும்மா, துன்பம் வரும்போது மட்டும் போதும் போதும், இதுக்கு மேலே துன்பம் வரக்கூடாது. அப்போ இந்த உடலாலையும் மனதாலையும் பெறக்கூடிய துன்பம் ஒரு வகை, ஒரு துன்பம். புதிது புதிதான வியாதிகள், புதிது புதிதான கஷ்டங்கள், பிரச்சனைகள் இந்த உடல்ல வந்துகிட்டே இருக்கு. பல்வேறு துன்பங்கள் அனுபவிக்கும் இந்த உடலால். அதே மாதிரி மனது, மனதுனால பெரும் துன்பம், ஒரு நிலை படுவதே இல்லை மனது. எதையாவது நினைச்சு, அதை நினைத்து நினைத்து, ஐயோ அப்படி ஆயிடுச்சு, அன்னைக்கு அப்படி ஆயிடுச்சு, அப்படி பேசிட்டாங்களே, அப்படி சொன்னாங்களே, அவங்க சொன்னவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. யாராவது திட்டுனாலோ பேசிட்டாலோ எதையாவது பராதி சொல்லிட்டாலோ புகார் சொல்லிட்டாரோ, அதை நினைத்து நினைத்து மனதனுடைய வலி, அப்படி சொல்லிட்டாங்களே சொல்லிட்டாங்களே, பண்ணிட்டாங்களே பண்ணிட்டாங்களே, பேசிட்டாங்களே பேசிட்டாங்களே, அப்படி நினைச்சு நினைச்சு நினைச்சு, அது ஒரு பெரும் துன்பம். ஸோ மனது, மனதுடைய வேலையை ஏற்றுக்கொள்வது, நிராகரிக்கிறது. பிடிச்சமானது ஏற்றுக்கொள்ளும், பிடிக்காத நிராகரிக்கும். சந்தோஷம் வந்தால் தலகால் புள்ளையாமல் குதிக்கும், துக்கம் வந்தால் தோண்டு போயிடும். இது ஒரு கட்டுப்பாடற்ற மனது. கட்டுப்பாடற்ற மனது என்னெல்லாம் பண்ணுது?
ரொம்ப துன்பத்தில் ஆளா. இன்னைக்கு நிறைய பேருடைய கஷ்டத்துக்கு காரணம் மனசு தான். அதை நம்ம விட்டுட்டோம். என்னுடைய துன்பத்துக்கு காரணம் என் மனதுன்னு விட்டுட்டு அவங்க இவங்க ஆயிரத்தெட்டு பேர் மேலே பழி போறோம். அவங்க தான் காரணம், இவங்க தான் காரணம், அன்னைக்கு அப்படி பேசினாங்க, இப்படி பேசினாங்க. இதை மனதில் வைத்து வைத்து அந்த சிந்தனையோட வாழ்ந்து வாழ்ந்து நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. அத புலன்களும் திருப்தி இல்லை. புலனும் வந்து கண்டதையும் சாப்பிட்டு, கண்டதையும் பேசி, கண்டதையும் கேட்டு புலன்கள் அசுத்தமாயி இந்த புலன்கள் மேலும் மேலும் துன்பம் தரு. அப்புறம் என்ன ஆகுது, வயோதிக ஆக ஆக நீங்க இது சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாதுங்க போச்சு. விரும்பினதெல்லாம் சாப்பிட முடியல, சக்கரை வியாதி வந்துருச்சு, இனிப்பு சாப்பிட முடியல, எண்ணெய் பதார்த்தங்கள் சாப்பிட முடியல. ஆரம்பத்திலேயே அளவான உணவு, அளவான கேளிக்கை இருந்தால் இந்த பிரச்சனை வராது. அதுதான் கிருஷ்ணர் சொல்றார் பகவத்கீதை, யுக்தாகார விகாரஸ்ய யுக்த சேஷ்டசு கர்மசு யுக்த ஸ்வப்னாவ போதசிய யோகோபவதி துக்ககா. உணவு, உறக்கம், கேளிக்கை, உழைப்பு, இதில் மிதமாக இருப்பவனே யோகி ஆவான். ஆனா பிரச்சனை என்னது, கட்டுப்பாடற்ற புலன்கள், கட்டுப்பாடற்ற மனது. அதான் பழைய சினிமா பாட்டுல பாடினாங்க, கண் போன போக்கில் கால் போகலாமா, கால் போன போக்கில் மனம் போகலாமா, மனம் போன போக்கில் மனுஷன் போகலாமா, அப்படின்லாம் பாடுங்க. கண்கள் என்ன பண்ணும், எதையாவது பார்த்து அது பின்னாடி போகும். அப்புறம் மனசு அது பின்னாடி போகும், புத்தி அது பின்னாடி போகும், ஆத்மா வந்து கடைசியில் துன்பப்படும். நான் இந்த சரீரம்னு சொல்லி என்னுடைய உண்மையான நிலையை மறந்து இது பெரும் துன்பத்துக்காளாது. அப்போ ஒரு துன்பம் இந்த உடலாலும் மனதாலும் விளையக்கூடியது, அத்தியாத்மிகம். அத்தியாத்மிகம் என்றால் என் உடலாலும் மனதாலும் எனக்கு விளையக்கூடிய துன்பங்கள். அதுக்கப்புறம் அதிதெய்வீக. அதிதெய்வீகம் என்னது, ஆளும் மூர்த்திகள் நம்முடைய ஓரொரு அவயங்களையும் ஓரொரு தேவதைகள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். சூரிய தேவன் வெளிச்சம் கொடுக்கிறாரு, சந்திரன் வெளிச்சம், வருணன் நீர், வாயு காற்று, அக்னி நெருப்பு, இதெல்லாம் இந்த சரீரத்திலும் இருக்கு, பஞ்ச பூதங்கள் இந்த சரீரத்தில் இருக்கு. அப்ப இந்த ஓரொரு அங்கத்தையும் ஓரொரு தேவர்கள் ஆள்றாங்க. அப்ப அதை கட்டுப்படுத்துறவங்க ஆளும் தேவதைகள். அந்த தேவதைகள் அதிருப்தி அடையும் போது அவர்கள் மூலமா வரக்கூடிய துன்பம் அதிதெய்வீகா, அதிதெய்வீகா. அப்போ நம்மை கட்டுப்படுத்தக்கூடியவர் தேவர்கள், அந்த தேவர்களையும் கட்டுப்படுத்துவர் பகவான். அதனாலதான் கிருஷ்ணர் பரம ஈஸ்வரன், ஈஸ்வரன் கட்டுப்படுத்துறவர். இப்ப உதாரணத்துக்கு நான் பேசிட்டு இருக்கிறேன், நீங்க எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, அப்ப உங்களை எல்லாரையும் நான் கண்ட்ரோல் பண்ணிருக்கேன். யாரோ பேசினா ஹரே கிருஷ்ணா, யாரோ அன்மியூட் பண்ணிருக்கிறாங்களே, யாரோ பின்னாடி பேசுறாங்களே அப்படின்னு சொன்னே மியூட் பண்ணிருக்கேன் இல்லையா. அப்ப என்ன அர்த்தம், தட் மீன்ஸ் நான் இந்த குழுவை கட்டுப்படுத்திட்டு இருக்கேன். ஒரு சிறிய குழு, நம்ம இந்த ஜூம் மீட்டிங் பண்றோம், இந்த மீட்டிங்ல ஒரு 30-40 பேர் இருக்கும், இந்த 40 பேரை நான் கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டில் வந்து ஒவ்வொருத்தரை கட்டுப்படுத்துறாங்க. குடும்ப தலைவர் குடும்பத்தை கட்டுப்படுத்துறாரு, கணவன் மனைவியை கட்டுப்படுத்தி இருக்காங்க, மனைவி கணவரை கட்டுப்படுத்துறாங்க. சின்ன சின்ன கண்ட்ரோலர் இருக்காங்க, சின்ன சின்ன ஸ்மால் கண்ட்ரோலர் கட்டுப்படுத்துறவங்க. அப்புறம் நம்ம எல்லாரையும் கட்டுப்படுத்துறவங்க தேவர்கள். தேவர்கள் நம்மளை கட்டுப்படுத்துறாங்க, மழை கொடுக்குறாங்க, வேணும்னா கொடுப்பாங்க இல்லாட்டி கொடுக்க மாட்டாங்க, வெளிச்சம் கொடுப்பாங்க இல்லாட்டி பயங்கர உஷ்ணம் கொடுத்து வெயில் வெளியிலே போக முடியாம பண்ணிடுவாங்க. இந்த மாதிரிலாம் பண்றாங்க இல்லையா. ஸோ இந்த தேவதைகள் நம்மளை ஒவ்வொரு அவயத்தையும் கட்டுப்படுத்துறாங்க. அப்போ இது எந்த மாதிரி, எனக்கு என்ன வந்து ஒரு சிறு பூச்சியோடு ஒப்பிடும்போது, ஒரு பூச்சி இருக்கு, ஒரு இந்திர கோபம்னு ஒரு பூச்சி, ஒரு விட்டில் பூச்சி, அந்த விட்டில் பூச்சியோடு என்னை ஒப்பிடும்போது நான் அதை விட சக்தி வாய்ந்தவன். விட்டில் பூச்சியோடைய ஆயுள் காலம் ரொம்ப குறைவு, அது மழைக்காலத்தில் வரும், லைட்டு மேலே மினி 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 அது கொஞ்ச நேரத்தில் செத்துப்படும். அந்த விட்டில் பூச்சியோடைய பலத்துக்கும் ஆயுளுக்கும் ஆயுளோடு ஒப்பிடும் போது, அதோட ஆயுள் பலம் ஆரோக்கியத்தோடு ஒப்பிடும் போது நான் ஆரோக்கியமான. ஆனால் என்னை தேவர்களோடு ஒப்பிடும் போது என்னை விட அவங்க ஆரோக்கியமானவங்க, ஆயுள் நிறைந்தவங்க. நான் பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம், தேவர்கள் என்னை கட்டுப்படுத்துவாங்க. நம்ம எல்லாருமே பகவான் கட்டுப்படுத்துறாரு தான், ஈஸ்வரா பரம பரமேஸ்வரன் எல்லாரையும் கட்டுப்படுத்துபவர். எக்காலே ஈஸ்வர கிருஷ்ணா ஆராசபிருத்தியா, ஒரு ஈஸ்வரன் ஒருவர் தான் கட்டுப்படுத்துபவர், மீதன் எல்லோரும் கட்டுப்படுபவர்கள். ஆள்பவர் ஆளப்படுபவர்,
நம்ம எல்லாம் ஆளப்படுபவங்க பகவான் ஒருத்தரே ஆள்பவர். அதாவது அவருக்கு ஆண்டவன், இறைவன், கட்டுப்படுத்துபவர், கடவுள், கண்ட்ரோலர், ஸோ சுப்ரீம் கண்ட்ரோலர். எல்லாரையும் கட்டு, நிறைய கடவுள் இருக்காங்க. அந்த ஒரு கடவுளும் ஒரு இதை கட்டுப்படுத்துறாங்க. அந்த எல்லா கடவுளையும் கட்டுப்படுத்தக்கூட முழு முதற் கடவுள் இருக்காங்க. நம்ம பிரபுபார் என்ன உதாரணம் தர்றாரு, ஒரு மின்சாரத்துறை இருக்கு. மின்சாரத்துறையில் நிறைய லைன்மேன்லாம் இருப்பாங்க. இந்த தெருவில் வந்து கம்பத்தில் வந்து கனெக்ஷன் கொடுக்குறாங்க லைன்மேன். அந்த லைன்மேனை யார் கட்டுப்படுத்துவானா, ஒரு ஃபோர்மேன் இருப்பார். இப்போ உதாரணத்துக்கு ஒரு மின்சாரத்துறை எடுத்துக்கிட்டா, அந்த மின்சாரத்துறையில் லைன்மேன் இருப்பார், கம்பத்தில் ஏறி கரண்ட் கனெக்ஷன் கொடுக்குறவர். அவருக்கு யார் இன்சார்ஜ்னா ஒரு ஃபோர்மேன் இருப்பார். அந்த ஃபோர்மேனுக்கு ஒரு இன்சார்ஜ் இருப்பார், அவர் வந்து ஏஇ ஜேஇன்னு சொல்லுவாங்க. ஜூனியர் என்ஜினியர், சீனியர் என்ஜினியர், அசிஸ்டன்ட் என்ஜினியர், அந்த மாதிரி ஒரு அதிகாரி இருப்பார். அந்த அதிகாரி அந்த ஃபோர்மேனுக்கு ஆர்டர் கொடுக்குறாரு, கட்டளை பிறப்பிக்கிறாரு. அந்த ஃபோர்மேன் லைன்மேனுக்கு ஆர்டர் கொடுக்குறாரு, லைன்மேன் வந்து வேலை பார்க்குறாரு. அப்போ இந்த இபி டிபார்ட்மெண்ட்டு, இந்த இபி டிபார்ட்மெண்ட் மின்சாரத்துறை அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. அதுக்கு ஒரு அமைச்சர் இருக்காரு, மின்சாரத்துறை அமைச்சர். ஸோ மின்சாரத்துறை அமைச்சர் என்ன பண்ணுறாரு, ஒரு டிபார்ட்மெண்ட்டில் என்ஜினியருக்கு ஆர்டர் கொடுக்குறாரு, நீங்கள் வந்து இவ்வளவு கரண்ட்டு வந்து நீங்கள் இந்த வருஷம் கொடுக்கலாம், இவ்வளவு கரண்ட் வந்து நீங்கள் வந்து சலுகையாக இலவசமாக கொடுக்கலாம், இவ்வளவு நீங்கள் பணம் கூடுதலாக வாங்கலாம், வரி விதிக்கலாம் அப்படிங்கிறத அந்த மின்சாரத்துறை அமைச்சர் தீர்மானிக்கிறார். அந்த மின்சாரத்துறை அமைச்சருக்கு ஒரு அதிகாரி இருக்கார், ஒரு பிரதான மந்திரி. ஸோ அந்த அதுக்கு தான் பிரதம மந்திரி, அல்லது பிரதான மந்திரி தான் காலப்போக்கில் பிரதம மந்திரின்னு ஆயிடுச்சு, பிரதானமான மந்திரி. அந்த பிரதான மந்திரியுடைய கண்ட்ரோலில் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்குது. இப்போ நம்ம ஒரு மின்சாரத்துறை மட்டும் எடுத்துக்கிட்டோம், அந்த ஒரு மின்சாரத்துறையில் ஒரு மின்சாரத்துறை அதிகாரி இருக்கார், அந்த அதிகாரி மின்சாரத்துறை அமைச்சருக்கு கீழே இருக்கார். அந்த மின்சாரத்துறை அமைச்சரும் அரசாங்கத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கார், அவர் பிரதான மந்திரி கீழே இருக்கார். இந்த மாதிரி என்னென்ன டிபார்ட்மெண்ட், கல்வித்துறை, போக்குவரத்து துறை, சுற்றுலாத்துறை, கால்நடைத்துறை, வேளாண்மைத்துறை, இந்த மாதிரி பல பல துறைகள். அந்த பல பல துறைகளில் பல பல அதிகாரிகள் இருக்காங்க. அந்த பல்வேறு அதிகாரிகளுக்கு அமைச்சர்கள் இருக்காங்க. அந்த அமைச்சர்கள் எல்லாம் பிரதான மந்திரி கீழே இருக்காங்க. அது போலதான் இந்த உலக நிர்வாகம். இந்த உலக நிர்வாகம் எப்படி நடக்குதோ அது போலதான் யூனிவர்சல் மேனேஜ்மெண்ட், பகவானி நிர்வாகம். அப்ப இந்த தேவதைகள்லாம் நமக்கு வந்து பல்வேறு வசதிகள் கொடுக்குறாங்க. அது கூட பகவத்கீதையில கிருஷ்ணர் ரெண்டு ஸ்லோகத்துல அடுத்தடுத்து சொல்றார், தேவான் தேவய தாதேன தேவ பாவயந்துவ. தேவர்கள் வந்து நமக்கு எல்லாம் கொடுக்குறாங்க. அதனால படைப்பின் ஆரம்பத்தில் இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்ட உடனே உயிர்வாளிகள்லாம், அதாவது ரெண்டாவது ஆத்மா, எந்த மாதிரி ஆத்மா, இந்த உலகத்தில் வீழ்ந்த ஆத்மா, இந்த உலகத்தில் வீழக்கூடிய ஆத்மாவுக்கு இந்த உலகத்தை சிருஷ்டிப்பு பண்ணி அந்த ஆத்மாவை கணிச்சு அந்த உயிர்வாளிக்கு தேவையான பொருட்களை தேவர்கள் மூலமாக பகவான் கொடுக்குறாரு. பிராமணர்களையும் அமைச்சார், பிராமணர்கள் படைக்கப்பட்டாங்க. சத்திரியர்கள் படையில் எல்லா மனித சமுதாயம் நாலு வர்க்கம் வர்ணமா இருந்தது, பிராமணா சத்திரியா வைசியா சூத்ரா. தன் பிராமணர்கள் யாகங்கள் செய்து, சத்திரியர்கள் யாகத்துக்கு ஏற்பாடு செஞ்சு தேவதைகளை திருப்தி செய்து உங்களுக்கு தேவையானது பெற்றுக்கொண்டு சந்தோஷமா வாழ்கள் என்று ஆசீர்வதித்தார் படைக்கப்பட்டவன் இறைவன். இந்த ஸ்லோகம் பகவத்கீதையில் இருக்கு. படைப்பின் ஆரம்பத்தில் சிருஷ்டிப்பு செய்து தேவர்களையும் அனுப்பித்து பிராமணர்களையும் படைத்து ஒருவருக்கொரு உதவி செய்து கொண்டு நிம்மதியாக வாழுகின்ற ஆசீர்வதித்தார் பறிக்கப்பட்டவன் இறைவன். ஆனா ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க, நம்ம ஏன் தேவர்களை திருப்திப்படுத்தணும், நம்ம குழந்தை எல்லாம் திருப்திப்படுத்திக்கணும்னு சொல்லி அவங்க கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ண, யாகங்கள் செய்வது, பூஜைகள் செய்வது எல்லாம். இன்னைக்கும் யாகம் நடக்குது, ஆனா எதுக்காக நடக்குது, என் புலன் திருப்திக்காக, தேவதையை திருப்திப்படுத்துறதுக்காக அல்ல. இன்னைக்கு தேவதையை திருப்திப்படுத்துறதுக்காக அல்ல, ஒருத்தர் யாகம் பண்றதும் இந்த யாகம் பண்ணால் எனக்கு என்ன பலன் கிடைக்கும், என் குடும்பத்துக்கு என்ன கிடைக்கும், எனக்கு செல்வம் கிடைக்குமா, பேர் கிடைக்குமா, புகழ் கிடைக்குமா, அதுக்காக செய்யறது. அப்போ அந்த தேவதை அதிருப்தி ஆயிட்டாங்க. இந்த யாகம் செய்கிறவங்க என்னானாங்க, திருடல்கள் ஆகிவிட்டார்கள். இஷ்டான் போகாதி ஓ தேவா தாசியந்தே யஜ்ஞபாவிதா தைர் தத்தான் பிரதாஜேபியோ யோ புங் ஸ்தே ஸ்தேன ஏவச்ச. ஸ்தேனா அப்படின்னா திருடன். யார் திருடன், தேவர்களுக்கு படைக்காம அந்த யாகத்தை தான் அனுபவிக்கணும் நினைக்கிறவன் திருடனே ஆவான். இஷ்டான் போகாந்தி ஓ தேவா, போகா அப்படின்னா அனுபவிக்கிறது, தேவர்களுக்கு கொடுக்காம தான் அனுபவிக்க வேண்டும் என்ற இஷ்டான் போகாந்தி ஓ தேவா தாசியந்தே யஜ்ஞபாவிதா, யாகம் செய்த பலனை தான் அனுபவிக்க வேண்டும்.
அப்படி நினைக்கிறவ திருடரே ஆவார். அப்போ அந்த ஸ்லோகத்துல பகவத்கீதை 3வது அத்தியாயம் 12வது ஸ்லோகம் அந்த ஸ்லோகத்துடைய பொருள் உரையில பிரபுபாதர் ஒரு வார்த்தை எழுதுறாரு, திருடர்கள் சமுதாயமும் கொள்ளையர் சமுதாயமும் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும், திருடர்கள் கொள்ளையர்கள் உள்ள சமுதாயம் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும், சந்தோஷமா இருக்க முடியும். அதனாலதான் யாகங்கள் செய்து தேவதைகளை மகிழ்விக்க வேண்டும். ஆனா காலப்போக்குல என்ன ஆயிடுச்சு, எல்லாருமே புலன்பத்துல நாட்டமாய் இன்னைக்கு காலங்கள்லாம் மாறி புலன்பத்துல மாறி போய் பல்வேறு வழிபாடுகள், அந்த வழிபாடு நோக்கம் அந்த தேவர்களை திருப்திப்படுத்துவதல்ல, அந்த யாகத்துடைய பலனை தானே அனுபவிக்கணும். அப்ப அவங்க திருடர்கள் ஆயிட்டாங்க. அவர் வேறு ஒரு சாரார் என்ன பண்றாங்க, இந்த சமயத்தையும் விட்டுட்டார், நம்முடைய சமய தர்மம் நம்முடைய வேத கலாச்சாரம் இதெல்லாம் விட்டுட்டு வேறு பிற மார்க்கத்துல போய் அதுலயும் ஒழுங்கா பண்றது, இயேசுபிரான் சொன்னதையோ இல்ல நபிகள் சொன்னதையோ ஃபாலோ பண்ணாம அங்கேயும் புலன் திருப்திக்காக. அப்ப ஜனங்க கலியுகத்துல என்ன ஆகுதுன்னா, கலியுகத்துல நான் வந்து ஒரு சமயத்தை பின்பற்றினா எனக்கு என்ன பலன் கிடைக்கும், அதாவது பௌதிகமான பலன், புலன்பம் புலன்பம் புலனின்பம், அதுதான் பிரதானம். கலியுகத்துல ஜனங்களுடைய ஜனங்களுடைய வாழ்க்கை தரம் கீழே போய் கீழே போய் அவங்களுடைய வாழ்க்கையுடைய எதிர்பார்ப்பு என்ன இருக்கு, நான் எந்த சமயத்தை எந்த மார்க்கத்தை பின்பற்றினா எனக்கு என்ன லாபம், பௌதிகமான லாபம் என்ன, அப்ப எந்த சமயம் எந்த மார்க்கத்தில் எனக்கு பௌதிகமான நன்மை அதிகமாக கிடைக்குதோ, பௌதிகமான பலன்கள் அதிகமாக கிடைக்குதோ, லாபம் கிடைக்குதோ, எனக்கு அந்த மார்க்கம் தான் சிறந்தது அப்படின்னு தேர்ந்தெடுப்பார். தர்ம புரோஜித கைதவோ அத்திர பரமோ நிர்மஸ்தரானாம் சதா. அப்ப பாகவதம் என்ன சொல்லுது, கலியுகத்துல ஏமாற்று தர்மங்கள் அதிகமாகும், ஜனங்க புதுசு புதுசா உண்டு பண்ணுவாங்க, புதுசு புதுசா தர்மங்களை உண்டு பண்ணுவாங்க. அந்த புதுசு புதுசா தர்மங்களை உண்டு பண்ணி அது சாஸ்திரத்திலே இருக்காது, சாஸ்திரத்திலே சொல்லாத வழிபாடெல்லாம் பண்ணி அவங்க என்ன ஆவாங்க, புலன்ப வாழ்க்கைக்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அது என்ன நடக்கும், இந்த தேவதைகளால அவங்களுக்கு துன்பம் தான் விளையும். ஏன்னா இவங்க தேவதையை திருப்திப்படுத்தாததுனால அந்த தேவதைகள் அவங்க மேல அதிருப்தி அடைஞ்சிருவாங்க. இப்ப என்ன ஆகுது, கண் கூட பார்க்கலாம் நம்ம, மழை போதும் அப்படிங்கிற அளவுக்கு மழை பெய்யுது, வேணுங்கிறப்ப மழை பெய்ய மாட்டேங்குது. விவசாயிக்கு மழை எப்ப தேவையோ அப்ப பெய்யாது, மழையை வேண்டாங்கிறப்ப மழை பெய்யும். அப்புறம் சூரிய வெளிச்சம் தேவைன்னு இருக்கு, ஆனா பார்த்தா வெளியிலேயே போக முடியாத அளவுக்கு வெயில் அடிக்குது. அப்போ தேவர்கள் அதிருப்தி அடைந்து விட்டார்கள். சூரிய தேவன், இந்திரன், சந்திரன், வருணன், அக்னி, வாயு எல்லா தேவர்களும் அதிருப்தி அடைந்து, காரணம் யாருமே யாகம் செய்யறதில்ல, எல்லாருமே புலன்ப வாழ்க்கையை நோக்கி தான் ஓடுறாங்க. புலன் திருப்தி புலன் திருப்தி புலன் திருப்தி, அதுக்காக என்னனாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் வாழலாம், யார் வேணாலும் ஏமாத்தலாம், என்ன வேணாலும் கொள்ளையடிக்கலாம், கொலை பண்ணலாம், என்னனாலும் பண்ணலாம். அதான் பிரபுபாதர் வந்து அவருடைய உபன்யாசத்தில் அடிக்கடி ஒரு ஸ்லோகா கோட் பண்ணுவார், சார்வாக் முனி, சார்வாக் முனிங்கிற ஒரு நாத்திக முனிவர், நாத்திக துறவி அவர் சார்வாக், அவருடைய தத்துவத்தை வந்து பிரபுபாதர் அடிக்கடி சொல்வார். ரீடங்கிருத்வா சுகம் ஜீவே லாபோ ஜீவே சுகம் ஜீவே பச்சி பூதசிய தேகசிய குதப்புணமனராகவே. என்ன இருக்கு இந்த வாழ்க்கை, ஒரு நாள் எல்லாம் சாகத்தான் போறோம், இருக்கிற வரைக்கும் அனுபவிங்க, நல்லா அனுபவிச்சிருங்க, நல்லா அனுபவிச்சு செத்து போயிடுங்க. இதுதான் இன்னைக்கு தத்துவம். இன்னைக்கு ஜனங்க நிறைய தத்துவம் வச்சிருக்கிறாங்க, அதுல ஒரு தத்துவம் வந்து எல்லாம் வாழ்றதுக்குள்ள அனுபவிச்சிடணும், சாகிறதுக்குள்ள வாழும் போதே எல்லாத்தையும் அனுபவிச்சிடணும். ஒரு நாள் எப்ப சாவும் தெரியாது, எப்ப மரணம் வரும் தெரியாது, எப்ப வேணாலும் சாவலாம், அதனால எல்லாத்தையும் அனுபவிச்சிருங்க. அப்புறம் கடைசியில ஆன்மீகம் பாத்துக்கலாம், ஒரு 50-60 வயசு வரைக்கும் எல்லாம் ஆண்டு அனுபவிச்சிருங்க, அப்புறம் நாடி நரம்பெல்லாம் தளர்ந்து போய் அப்புறம் நீங்க ஆன்மீகத்துக்கு போய்க்கலாம். இது ஜனங்களுடைய தத்துவம். பொதுவா ஜனங்க என்ன தத்துவம் வச்சுட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் அனுபவிச்சிடணும், எல்லாத்தையும் பௌதியத்துல எல்லா சுகத்தையும், பெண் பொன் புகழ் பெயர் எல்லாத்தையும் அனுபவிச்சு, பெண் ஆசை மண் ஆசை பொன்னாசை எல்லாத்தையும் அனுபவிச்சிருங்க, அப்புறம் ஒரு காலத்துல எல்லாத்தையும் விட்டுட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது சார்வாக்குடைய நாத்திக தத்துவம். நீனங்கிருத்வா சுகம் ஜீவே லாபோ ஜீபே சுகம் ஜி, நல்ல சுகமா வாழுங்க. சரி, இந்தியாவில் வந்து இந்தியாவில் என்ன ஒரு கலாச்சாரம்னா, சாப்பாட்டில் வந்து நெய் விட்டு சாப்பிட்றது, அது ரொம்ப ஒரு காஸ்ட்லியான ஃபுட்டு, நல்ல ஒரு பசுவோடைய நெய் வந்து சாப்பாட்டில் தினமும் வச்சு சாப்பிட்றது. அந்த நெய் வாங்க காசு இல்லையா, திருடுங்க கொலை பண்ணுங்க கொள்ளையடிங்க என்ன நாளும் பண்ணுங்க, ஆனால் சுகமாக வாழுங்க, அப்புறம் ஒரு நாள் செத்து போயிடுங்க. இதுதான் நாத்திக தத்துவம். இந்த மாதிரி நிறைய தத்துவங்களை நம்ம ஆள்கள் வச்சிருக்கிறாங்க, செய்யும் தொழிலா தெய்வம், அப்புறம் தனக்கு மிஞ்சிதா தான தர்மம், இந்த மாதிரி நிறைய தத்துவங்களை வச்சிருப்பாங்க. இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு அதை வந்து அவங்க ஒரு பெருசா அதை ஒரு வேத வாக்கியமா கொண்டு வாழ்றது.
இப்படி எல்லாம் பண்ணிட்டு ஜனங்க மேலும் மேலும் துன்பத்தில் ஆழ்றாங்க, துன்பத்துக்கு ஆட்படுறாங்க. என்னாச்சு? அப்போ இயற்கையினுடைய சீற்றம் தாங்க முடியல. அடுத்தது அதான் வருது, அத்தியாத்மிக் அதி தெய்வீக் அதி பௌத்திக். முதல்ல என்னுடைய உடலால பாருங்க, நம்ம என்னுடைய உடலால மனதால துன்பம் அனுபவிக்கிறேன், அப்புறம் மற்ற தேவதைகளால் வரக்கூடிய துன்பத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். ஏன் நான் அவங்களை திருப்திப்படுத்தவே இல்லை, அவங்களை கண்டுக்கிறதே இல்லை. இங்க வந்து இவ்வளவு பேர் சத்சங்கத்தில் இருக்கிறோம், நம்ம வீட்டில் எல்லாருக்குமே அரசாங்கம் வந்து கரண்ட் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. 2 மாசத்துக்கு இருக்கா ஈபிக்கு பில்லு கட்டணும். நம்ம பில்லு கட்டாம விட்டா சும்மா விட்டுருவாங்களா? சரி பரவாயில்ல, எனக்கு வந்து சுப்புலட்சுமி மாதாஜி வந்து ரொம்ப நல்ல மாதாஜி, அவங்க ஹரே கிருஷ்ணா ஜபம் பண்ணுறாங்க, அவங்க வீட்டுக்கு கரண்ட் பில்லே கட்ட வேண்டாம், அவங்க அரசாங்கம் விட்டுருவாங்களா? சுப்புலட்சுமி மாதாஜி சின்னசாமி பிரபு அவங்க ரொம்ப நல்ல பக்தர்கள், நாம ஜபிக்கிறாங்க, சத்சங்கத்துக்கெல்லாம் வர்றாங்க. அப்போ அரசாங்கம் சொன்னால் அவங்க நீங்கள் கரண்ட் பில்லு வாங்க வேண்டாம், அவங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கட்டும். 2 மாதம் பார்ப்பாங்க பில்லு அடைச்சிங்களான்னு பார்ப்பாங்க. 2 மாதம் தாண்டி ஒரு 10 நாள் போச்சுன்னா சத்தம் இல்லாமல் லைன்மேன் வந்து பீஸ் கட்டையை பிடிக்கிட்டு போயிடுவோம். அப்புறம் நம்ம போய் இபி ஆஃபீஸில் ஃபைனோட கட்டி பீஸ் கட்டையை வாங்கிட்டு வரோம், ஃபைன் போட்டு. அப்போ என்னாச்சு? நம்ம அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய வரி பணத்தை கொடுக்கல. அப்போ அரசாங்கம் என்ன பண்ணாங்க? கரண்ட் பில்லை கட் பண்ணிட்டு கரண்ட்டை வந்து துண்டிச்சு. அப்போது அரசாங்கம் எனக்கு தண்ணி கொடுக்குது, கரண்ட்டு கொடுக்குது, அப்புறம் நிலம் கொடுத்துருக்கு, எல்லாமே இருக்குது. அப்போ அரசாங்கத்துக்கு நான் வரி கொடுக்குறேன், வரி கொடுக்கலாம் அரசாங்கம் மேலே பனிஷ்மெண்ட் பண்ண எனக்கு தண்டனை கொடுக்குது. நிலத்தை ஜப்தி பண்ணிடுவாங்க, அப்புறம் வண்டி வாகனத்தை பறிச்சிடுவாங்க, கரண்ட்டை பறிச்சிடுறாங்க. அந்த மாதிரி தான் நான் தேவருக்கு செய்ய வேண்டிய செயலைன்னா அவங்க என்ன பனிஷ் பண்ணுவாங்க, அவங்க என்ன தண்டிப்பாங்க. அதுதான் அதிதெய்விகா. அப்போ தேவதையினால் வரக்கூடிய துன்பம், அதுக்கப்புறம் அதிபௌத்திகா மற்ற ஜீவராசிகளால் வரக்கூடிய துன்பம், உடல் பெற்ற மற்ற ஜீவராசினால் வரக்கூடிய துன்பம், சொந்தக்காரங்க நண்பர்கள் கொசு நிறைய எடுத்துக்கலாம். நான் சும்மா தான் இருந்தேன், என்ன வந்து கொசு கடிச்சு வச்சிருச்சு, நான் நடந்து போகும்போது எறும்பு வந்து என்ன கடிச்சுது, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது கடிச்சிருச்சு, இது கடிச்சிருச்சு, அது நடந்தது, இது நடந்தது, என்ன சொந்தக்காரங்க எப்படி பண்ணிட்டாங்க, நண்பர்கள் அப்படி பண்ணாங்க. இது மற்ற ஜீவராசினால் வரக்கூடிய துன்பம். இந்த 3 வகையான துன்பம் சில நேரத்தில் ஒன்று மட்டும் இருக்கும், சில நேரத்தில் 3 சேர்ந்து இருக்கும். சில வேளையில் ஏதாவது ஒரு துன்பம் நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதனால தான் பகவான் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டார் பகவத்கீதையில், துக்காலயம் அசாஸ்வதம், இந்த உலகம் துன்பம் நிறைந்தது, நிலையற்றது. 2 இடத்துல சொல்றார் பகவான், யாருக்கா ஞாபகம் இருந்தால் நீங்கள் சாட் பாக்ஸில் போடலாம். பகவத்கீதையில் புலி டைகர் யாரா இருக்கீங்களா? 2 இடத்துல பகவான் சொல்றாரு. 1 இடத்த நான் சொல்லிட்டேன், துக்காலயம் அசாஸ்வதம்னு. இனி 1 இடத்துல எங்க சொல்றாரு? எஸ், அநித்யம் அசுகம் லோகம். அநித்யா, நித்யா மீன்ஸ் பர்மனன்ட், அநித்யானா பர்மனன்ட் இல்ல, நிரந்தரம் இல்ல. சுகம் அப்படின்னா சந்தோஷம், ஆ சுகம்னா சந்தோஷம் கிடையாது. அப்ப பகவான் 2 இடத்துல பகவத்கீதை சொல்லிட்டார், 2-3 இடத்துல சொல்றாரு, இனி 1 இடத்துல கூட சொல்றாரு, மச்சிதா சர்வதுக்காணி மத் பிரசாதா தரிசி. இந்த உலகம் துன்பம் நிறைந்தது அர்ஜுனா, என் கருணையினால் நீ கடந்துடலாம். அதசேத் அகங்கார நாசோசதி வினசதி. அதை விட்டு அகங்காரப்பட்டு இருந்தால் உன்னை யாராலும் காப்பாற்ற முடியாது, உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது. அகங்காரம் கொண்டிருந்தா யாராலும் காப்பாற்ற முடியாது. அப்ப மற்ற ஜீவராசியில வரக்கூடிய துன்பம் கொஞ்சம் வருஷத்துக்கு ஒரு 1 இயர் இருக்கும். ஒரு 1 இயருக்கு முன்னாடி இந்த 3 வகையான துன்பத்தையும் ஜனங்க அனுபவிச்சாங்க. எப்படி அனுபவிச்சாங்க? ஒரு பக்கம் பயங்கரமான மழை வந்து ஊரெல்லாம் வெள்ளக்காடா இருக்கு, இனி ஒரு பக்கம் கொரோனா தொற்று வியாதி பரவிட்டு இருக்கு, இனி ஒரு பக்கம் இந்த வெட்டுக்கிளின்னு ஒரு பூச்சி வந்து எல்லா பக்கமும் நாசம் பண்ணி அது மூலமா ஒரு நோய் பரவுது. இப்படி 3 வகையான துன்பம் சேர்ந்து வந்தது. ஒரு துன்பம் வந்தாலும் நம்மளால தாங்க முடியாது, ஒரு துன்பம் வந்தாலே ஜனங்களால் தாங்க முடியாது. அப்ப 3 வகையான துன்பம் சேர்ந்து வரும். அதனால புத்திசாலி யாருமே இந்த ஜட உலகத்தில் இருக்கணும்னு விரும்ப மாட்டேன். புத்திசாலிகள் யாருமே இந்த ஜட உலகத்தில் இருக்கணும் அப்படின்னு விரும்ப மாட்டேன். இன்னைக்கு நிறைய பேர் சத்சங்கத்தில் வந்திருக்காங்க. நிறைய பேருக்கு என்னன்னா, அவங்க சொந்த நாட்டு மேலே அந்த சொந்த ஊர் மேலே ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு பையன் வந்து ஒரு பேரண்ட் இருக்காங்க. அந்த பெற்றோர் என்ன பண்ணாங்க, தன் பையனை நல்லா படிக்க வச்சு அமெரிக்கா அனுப்பிச்சிட்டாங்க. அவன் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிட்டான்.
அப்புறம் அவங்க அப்பா அம்மாவை கூப்பிடுவான், நீங்க வாங்க நீங்களும் அமெரிக்கா வந்திருக்கேன் எங்க கூட இருங்க. இல்லை 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 முடியாது, எங்க உடம்புல உயிர் போறது வந்து எங்க ஊர்ல தான் போகணும். எங்க ஊர்ல நான் கட்டின வீட்டில் என்னுடைய சொந்த உழைப்புல, நான் சொந்த உழைப்புல நான் கஷ்டப்பட்டு கட்டின வீடு, இந்த கட்டை அங்கே தான் போகுமே தவிர இந்த இடத்த விட்டு வராது. ஏன்னா போயிட்டு போயிட்டு வந்துக்குவாங்க, என்ன பண்ணுவாங்க, அமெரிக்கா போயிட்டு போயிட்டு வருவாங்க, லண்டனுக்கு போயிட்டு போயிட்டு வருவாங்க, அப்புறம் வந்து துபாய்க்கு போயிட்டு போயிட்டு வருவாங்க, அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. இப்போ பசங்க வந்து வெளிநாட்டில் வேலை பார்ப்பாங்க, யூரோப் கண்ட்ரியில், அரப் கண்ட்ரியில், யூஎஸில், லண்டனில், ஆஸ்திரேலியாவில், இந்த மாதிரி வெளிநாட்டில் போய் வேலை பார்ப்பாங்க. இந்த பேரண்ட் என்ன பண்ணுவான், வயசான காலம், இவன் என்ன பண்ணிட்டான், அப்பா அம்மா விட்டுட்டு அவன் வெளிநாட்டில் போயிட்டான், அங்கே போய் அவன் செட்டில் ஆகிட்டான். ஐ டோன்ட் வாண்ட் இந்தியா, நோ, இந்தியா இஸ் வெரி புவர் கண்ட்ரி, ஹியர் வெரி நைஸ், வி ஹாவ் ஏர்னிங் லாட் ஆஃப் மணி, வி ஹாவ் அ கார், வி ஹாவ் பங்களா, வி ஹாவ் எவ்ரி திங். ஸோ ஐ ஹவ் கேம் டு பேக் டு இந்தியா, ஐ டசன்ட் வாண்ட் டு கோ பேக் டு இந்தியா, திஸ் மை, ஐ வாஸ் சோ கம்ஃபர்டபுள் ஹியர். ஸோ இவர் என்ன, அப்பா அம்மா இங்கே வந்திருக்கா, எனக்கு என்ன இந்தியா, பெரிய இந்தியா, ஒரே பஞ்சப்பட்ட பூமி, ரோடு சரி இருக்காது, ஆலோசி இல்லை, இங்கே வந்திருக்க பேசாம நீங்களும் வந்து அமெரிக்காலே செட்டில் ஆயிடுங்க, ரொம்ப சுகமாக வாழலாம், அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த பெற்றோர் என்ன பண்ணுவாங்க, போக மாட்டாங்க. ஏன்னா அவங்க சொந்த ஊர், சொந்த மண், சொந்த வீடு, அதை விட்டு போக முடியாது, அதை விட முடியாது. இங்கே அங்கே இங்கே இருக்கிற கொஞ்ச காலம், ஒரு 50-60 வயசு ஆயிடுச்சுன்னா, இருக்கிற ஒரு 10-20 பத்து வருஷமோ 5 வருஷமோ, அது இங்கேயும் அங்கேயும் ட்ராவலிங்லேயே பாதி வருஷம் போயிடுச்சு. இப்படியெல்லாம் வாழ்ந்து மனுஷன் தன் வாழ்க்கையை விரயம் பண்ணி, எந்த ஒரு மனித கிடைத்தற்கரித மனித வாழ்க்கையை சரியாக பயன்படுத்திக்காம இப்படியே காலம் போயிடுது. அமெரிக்கா போயிட்டு வரதும், ஆஸ்திரேலியா போயிட்டு வரதும், லண்டனுக்கு போயிட்டு வரதுலாம் பல பேர் காலம் போயிடுது. உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கு உள்ளூரில் வேலை பார்த்து அதில் காலம் போயிடுது. இப்படியே காலம் சென்று சென்று அப்படியே வீணாப்பு. இதுக்கெல்லாம் இந்த மூணு வகையான துன்பம். அமெரிக்கா போனால் நினச்சிக்கிறான் அந்த பையன், அமெரிக்காவில் போனால் துன்பம் வராதுன்னு. முதல்ல கொரோனா அங்கே தான் அதிகமாக வந்தது, சைனாலேருந்து அமெரிக்கா போய் அப்புறம் ஊரெல்லாம் சுற்று சுற்றி அப்புறம் இந்தியாவுக்கு வந்துச்சு. எந்த ஊரில் போனாலும், இந்த உலகத்தில் எந்த மூலையில் போனாலும் மூணு வகையான துன்பம் விடாது. அதுக்கு பிரபுபார் அழகான உதாரணம் சொன்னார், அமெரிக்காக்காரன் நினைக்கிறான் அங்கே ரொம்ப குளிராக இருக்குது, இந்தியாவில் போனால் தட்பவெப்பம் நல்லாயிருக்கும், இந்தியாவில் உள்ள நினைக்கிறான் இங்கே ரொம்ப வெயிலாக இருக்குது, அமெரிக்கா போனால் குளிராக இருக்கும்னா. எங்கே போனாலும் துன்பம் துரத்தி தான் வருது, அங்கே குளிரால துன்பம், இங்கே வெயிலால துன்பம். என்ன நடத்துது, வெயில் காலத்தில் என்ன பண்ணுவாங்க, ஏசி மிஷின் வச்சுக்குவாங்க, குளிர்காலத்தில் என்ன பண்ணுறாங்க, நெருப்பு வச்சு அதுக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த உலகத்தில் துன்பம் துரத்தி கொண்டு தான் இருக்கிறது. அப்போது உண்மையான விடுதலை என்பது இந்த மூணு வகையான துன்பத்திலிருந்து விடுபடுது, அத்தியாத்மிக், அதிபௌதிக், அதிதெய்விக். இந்த மூணு வகையான துன்பத்திலிருந்து விடுபடுவதுதான் உண்மையான விடுதலை. அதுக்கு என்ன பண்ணுறது, இப்போது அதுக்கு ஒரே வழிதான் இருக்குது, நான் தேவதைகள் கொடுக்கக்கூடிய துன்பத்திலிருந்து தப்பிச்சுக்கணும், இந்த உடல் எடுத்துட்டுல இந்த உடலால் வரக்கூடிய மனதால் வரக்கூடிய துன்பத்திலிருந்து தப்பிச்சுக்கணும், இயற்கையினால் வரக்கூடிய துன்பம், மற்ற ஜீவராசி, இது எல்லாத்தையும் நான் தப்பிச்சுக்கணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்குது, யஜ்யம் சங்கீர்த்தன பிராய, ஜப யஜ்யம், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே நாம ஜபம். இந்த யாகம் செய்யறதுனால தேவர்கள் மட்டுமல்ல பரம புருஷோத்தமனே திருப்தி அடைந்து விடுகிறார். இந்த தேவர்கள் எல்லாமே பகவானுடைய அங்கு உறுப்பு தான், பகவான் தான் அந்த அதிகாரம் கொடுத்திருக்கிறார் அவங்களுக்கு. எது ஒன்றை கட்டுப்படுத்தக்கூடிய, ஒன்றொன்றையும் கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் அந்த தேவதைக்கு பகவான் கொடுத்திருக்கிறாரு. அப்போ ஒருத்தர் நாமம் ஜபிக்கும் போது அந்த தேவதைகள் மட்டுமல்ல பரம புருஷரே திருப்தி அடைந்து விடுகிறார், அப்ப தேவர்களும் திருப்தி அடைகிறார். யஸ்மின் தோஷ்டே ஜெகத் தோஷ்டம், அவர் திருப்தி அடைந்தா எல்லாரும் திருப்தி அடைந்தார். அதனால நாமம் ஜபிக்க ஜபிக்க எவ்வளவுக்கு கூடுதலா நம்ம நாம ஜபிக்கிறோமோ, நாம ஜபத்துல கவனம் செலுத்துறோமோ, சங்கீர்த்தனம் செய்யறோமோ, ஜபம் செய்யறோமோ, அப்ப மனது தூய்மையாகுது, மனதினால் அவர்களுடைய தொந்தரவுகளுக்கு நாம் உட்படுவதில்லை, ஆத்மா பாதிக்கிறது இல்லை. ஏன்னா முன்ன பேசணும் இல்லையா, ஆத்மா கண் போன போக்குல போகக்கூடாது, கண் போன போக்குலையோ, கால் போன போக்குலையோ, மனசு போன போக்குலையோ ஆத்மா போகக்கூடாது. ஆத்மா மகாத்மாக்களை ஃபாலோ பண்ணும், மகாஜனோ என கதச வந்தாக, அந்த பாட்டு பாண்டவருக்கு தெரியல யாரை ஃபாலோ பண்ணணும்னு. அப்போ ஆத்மா யாரை ஃபாலோ பண்ணும், மகாத்மாக்களை ஃபாலோ பண்ணணும், புலன்களை பின்பற்றக்கூடாது, மனதை பின்பற்றக்கூடாது. ஆத்மா யாரை ஃபாலோ பண்ணும், மகாத்மாவை ஃபாலோ பண்ண ஆத்மா சந்தோஷமா இருக்கு. இந்த புலன்கள் எப்படி திருப்தி அடையும், பகவானுடைய சேவையில் ஈடுபடும் போது. அப்போ இந்த உடலாலும் மனதாலும் துன்பத்தை நம்ம எப்ப கடக்கலாம்,
இந்த உடலையும் மனதையும் பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்தும் போது அது சின்ன சின்ன தொந்தரவு இருந்தாலும் அந்த பக்தரை பாதிக்காது. அப்படின்னா பக்தருக்கு நோய் வராதா, பக்தருக்கு வந்து காய்ச்சல் வராதா, பக்தருக்கு மன உளைச்சல் வராதா? வரும், வரும். சேவை பண்ணும்போது பக்தர்களுக்கு மன உளைச்சல் வரும், ஏதாவது பக்தர் மூலமா வரும், கோயில் அதிகாரி மூலமா வரும், கூட சேவை பண்ற பக்தருக்கு எப்படி வேணாலும் வரலாம். ஏன்னா இது ஜட உலகத்துல கட்டாயம் பிரச்சனை, துன்பம் நிறைந்த இடம் தான். இது எங்க போனாலும் துரத்தி வரும். ஆனா நான் என்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும் அதுலேருந்து. எப்படி? ஹரிநாமத்தை அடைக்கலம் கொள்றதுனால். நாம் ஹரிநாமத்தை பூர்ணமாக அடைக்கலம் கொண்டால் இந்த உடலால் வரக்கூடிய துன்பம் நம்மளை பாதிக்காது, மனதால் வரக்கூடிய துன்பம் நம்மளை பாதிக்காது, தேவதைகளும் துன்புறுத்த மாட்டாங்க, இயற்கையும் நம்மளை துன்புறுத்தாது. இப்படி ஒரு வகையில இந்த மூணு வகையான துன்பம் இருந்தாலும் அது அந்த பக்தனை பாதிக்காது, பக்தனை பாதிக்காது. ஏன்னா அவன் தன்னுடைய மனம் புத்தி சிந்தனை அனைத்தும் பகவத் பாதத்தில் நிறுத்தி விடுவதால், நாமத்தை ஜபித்துக் கொண்டிருப்பதால் அவருக்கும் துன்பம் உண்டு. ஏன்னா நாமளும் இந்த ஜட உலகத்துல தான் இருக்கு. ஒரு கிருஷ்ண பக்தரும் ஜட உலகத்துல தான் வாழ்றாரு. ஆனா அவர் சாதாரணப்பட்ட ஜீவனை போல துன்பத்துக்கு ஆளாவதில்லை, அவர் அழுவதில்லை, புலம்புவதில்லை, எந்த துன்பத்துக்கு அவன் ஆளாகிறதில்லை. அவன் அனைத்தையும் சகித்துக் கொள்கிறார், பொறுத்து கொள்றார். பிகாஸ் காரணம் என்னது? அவன் அறிந்து வைத்திருக்கிறார், நான் இந்த ஜட உடல் எடுத்துக்கிட்டேன், எனக்கு கட்டாய துன்பம் வரும். இந்த உடல் எடுத்துக்கிட்டாச்சு, அப்ப கர்மா உண்டு, அதனுடைய வினை உண்டு, அதை பொறுத்து கொள்ள பழைய தாம் சகித்துக் கொள்ள பழகிக்கிறார். மனதால உடலால வரக்கூடிய துன்பத்தை சகிச்சுக்கிறாரு, இயற்கையினால் வரக்கூடிய துன்பத்தை சகிச்சுக்கிறாரு, தேவதைகள் கொடுக்காதையும் சகிச்சுக்கிறாரு, எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அவர் நாம ஜபிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த நாம ஜபம் அவரை இந்த துன்பத்திலிருந்துலாம் விடுவிச்சு, இந்த துன்பத்திலாம் விடுவித்து பகவானுடைய ஆத்மீகளும் கோலோகம் கோலோகேர பிரேமாதான ஹரிநாம சங்கீர்த்தனம் நம்மை கோலோகத்துக்கு அழைத்து செல்லும். இந்த துன்பத்தை எல்லாம் கடந்துடலாம், துன்பத்தை எல்லாம் கடந்துடலாம் வெறுமனே நாம ஜபம் செய்யறதுனால. அப்போ பக்தர்களுக்கு துன்பம் வந்தா அவர் பாதிக்காது. பக்தர் அல்லாதவங்களுக்கும் இந்த ஜட உலகத்தில் எல்லாருக்கும் துன்பம் வருது, ஆனா பக்தர்களை பாதிக்கிறது இல்லை. காரணம் அவங்க எல்லாத்தையுமே பகவானுடைய கருணையை எடுத்துக்கிறாங்க, அது சகிச்சுக்கிறாங்க, பொறுத்துக்கிறாங்க. எனிவே நான் இந்த மெட்டீரியல் வேர்ல்டில் வந்துட்டேன், ஐ ஹாவ் டு டாலரேட், எல்லாத்தையும் பொறுத்து தான் ஆகணும். அப்படி அந்த பொறுமையை கடைபிடித்து அவர் பக்தி செய்யும் போது அந்த பக்தன் உயர்ந்த நிலை அடைந்து விடுகிறார் பக்தியில். அப்ப எந்த சூழ்நிலை வந்தாலும் பிறளாது மனதோடு பக்தி செய்து அவர் பகவானிடம் பூர்ணமாக அடைக்கலம் சென்று விடுகிறார். ஹரே கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீ பிரபு.